எந்த வகையில் பரவும் டாக்டர் இந்த கொரோனா வைரஸ்? ட்ராப்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒரு எச்சில் தும்முறது மூலமாகவோ, சளி மூலமாகவோ, அந்த சளியை தொட்ட கையோட கை குலுக்கிறது மூலமாகவோ, இந்த மாதிரி வந்துட்டு நேரடி தொடர்பு மூலமாக தான் இது வருது. மொத்தமாக சார்ஸோட அந்த அந்த வருடத்தில் இறந்தவர்களோட விகிதம் வந்துட்டு 700 பேர் பதிவு. ஒரு மாத கால அளவில் வந்துட்டு 56 பேர் ஆனால் இது உயிர் காவு வாங்கியிருக்கு இந்த வைரஸ். அதனால தான் இதை பற்றி இவ்வளோ தூரம் பேச வேண்டும். இந்த வூஹான் மாநிலத்திலேருந்து வெளியில் வர்றாங்க இல்லையா, அவங்கள அது மட்டும்தான் வந்துட்டு மற்ற நாடுகள் எல்லாருமே வந்துட்டு செக் பண்ணிட்டும் இருக்காங்க. அதை ஒரு உயிரினத்துலையும் சேர்க்க முடியாது, உயிர் அற்ற பொருள்லையும் சேர்க்க முடியாதுங்கிறது தான் வைரஸ். அதனால அது கொள்றது ரொம்ப கடினமானது. இந்த நாவல் கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னாக்க கீழ் மூச்சு குழாய்க்கு போகக்கூடிய இன்ஃபெக்ஷனாக இருக்குது. முதல்ல உங்களுக்கு வந்துட்டு சோர் த்ரோட்டு, பெயின், அந்த மாதிரி தொண்டை வலி இருக்கும். ஆனால் நம்ம ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தும்முறபடி தும்மிப்பேன், உனக்கு வர வேண்டாம்னா நீ மாஸ்க் போட்டுக்கோ. மக்கள் வந்து ஒரு பய நிலையில் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? அது பார்த்தீங்கன்னாக்க நான் ஊடகத்தோட ஒரு இதாக தான் சொல்லுவேன். நான் சார்ஸ் வந்தப்போ வந்துட்டு மீடியாக்களுக்கு வெளியில் அவங்க வந்துட்டு அதிகபட்சமாக காமிக்கல, ஒரு ஒரு உயிர்கொல்லி வைரஸ் வந்துட்டு பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பது டாக்டர் கார்த்திகேயன் அவர்களை. அதாவது, சீனாவில் தற்பொழுது கொரோனா வைரஸ் மிக அதி தீவிரமாக பரவி வருகிறது. நேற்றைய தகவல் படி கிட்டத்தட்ட 56 பேர் உயிரிழந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனுடைய நீட்சி பக்கத்தில் இருக்கிற கனடா, நேபாளம் போன்ற பல நாடுகளுக்கு பரவி வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்தியாவில் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்படுமா, இந்தியாவிற்கு அந்த வைரஸ் பரவ வாய்ப்பு இருக்கா, இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்குன்னு டாக்டர் கார்த்திகேயன் அவர்களிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் டாக்டர் கார்த்திகேயன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கொரோனா வைரஸ் இப்போ சீனாவில் அதி தீவிரமாக பரவிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 56 பேர் உயிரிழந்ததாக சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு சில பகுதிகளில் வந்து வேற நாடுகளுக்கு நீங்கள் போகாதீங்கன்னு அப்படியே தடுத்து நிறுத்தி வச்சிருக்க அந்த கவர்மெண்ட், அப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற கனடா, நேபாளம் போன்ற நாடுகளுக்கு பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் காலை செய்தி நம்ம இந்தியாவில் பீகாரில் வந்து ஒரு பெண்ணுக்கு அந்த அறிகுறி இருப்பதாக சொல்கிறாங்க. முதல்ல கொரோனா வைரஸ் அந்த பேர் அப்படின்னா என்ன, அது எந்த மாதிரி வைரஸ், நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி வைரஸ் காய்ச்சல்கள் எந்த இது இருந்தது, அந்த மாதிரி ஒரு காய்ச்சல் தானா இது? இந்த கொரோனா வைரஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது க்ரௌன் ஷேப்பில் இருக்கிறதுனால தான் அதோட பேரே வந்துட்டு கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு வைரஸை குறிக்கக்கூடிய பேர் கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் வைரஸ் மொத்தத்தையும் கலெக்டிவாக அப்படியே சொல்கிறது தான் வந்துட்டு கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்கிறது. எப்படி இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்ன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் இது. கொரோனா வைரஸ்ங்கிறது வந்துட்டு மொத்தமாக ஒரு குரூப் ஆஃப் வைரஸ் தான். அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்க, 2003 ஆண்டு எப்படி வந்துட்டு சார்ஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ், அதுவும் ஒரு கொரோனா வைரஸ் தான், அந்த சார்ஸ் வைரஸ் வந்துட்டு உலகம் முழுக்க எப்படி பரவிச்சோ அந்த மாதிரி கொஞ்சம் அதிக வீரியமுள்ள வைரஸாக இப்போ வந்துட்டு ஒரு ஒரு கொரோனா வைரஸ், அது வந்துட்டு சைனாலேருந்து பரவ தொடங்கியிருக்கு. சார்ஸும் 2003 சைனாலேருந்து பரவ தொடங்கினது தான். அதே போல் வந்துட்டு இப்போவும் வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு நாவல் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாவல் கொரோனா வைரஸ்னா புதிய கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது இல்லை. சார்ஸ் 2003 அது எப்படி உலக நாடுகள் எல்லாம் பரவிச்சு இந்தியாவுக்கும் பாதிப்பு இருந்தது? அப்போ சார்ஸ் எல்லா நாடுகள்லையுமே பரவப்பட்டது, இந்தியாவிலையும் வந்துட்டு கேசஸ் வந்துட்டு டயக்னோஸ் பண்ணப்பட்டாங்க. ஆனால் அதோட உலகத்தோட இறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சார்ஸோட அந்த அந்த வருடத்தில் இறந்தவர்களோட விகிதம் வந்துட்டு 700 பேர் பதிவு செய்யப்பட்ட உலகம் முழுவதும். அது வந்துட்டு ஒரு ஒரு பெரிய வைரஸ் அவுட் பிரேக்குன்னு வந்துட்டு சொல்ல முடியாது. இப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த வூஹான் வைரஸ்னு சொல்கிறாங்க, இது நாவல் கொரோனா வைரஸ் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு 56 பேர் வந்துட்டு உயிரிழப்பு அப்படின்னு சொன்னாலுமே, உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சாலுமே, பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, 2300 பேருக்கு மேலே இது வரைக்கும் பாதிக்கப்பட்டதா சைனாவில், சைனாவில் உலகம் முழுவதும். சைனாவை தவிர வெளியில் இருக்கிறது ரொம்ப கம்மி தான். அமெரிக்காவில் பரவிடுச்சு அப்படின்னு சொன்னாலுமே அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட கேஸோட எண்ணிக்கை வந்துட்டு 2-3 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கணக்கிட்டு வந்துட்டு நீங்கள் அமெரிக்காவில் அது பரவிடுச்சுன்னு சொல்லிட முடியாது. அந்த அந்த இதுதான் இருக்கே தவிர இது பரவிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. உலகம் முழுவதும் பதிவு செய்யப்பட்ட கேஸில்
2300 பேரில் வந்துட்டு 56 பேர் வந்துட்டு உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கு. அதோட மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு பார்க்கும்போது இது ரொம்ப கம்மியான விகிதம் தான். இது ஒரு மாத கால அளவில் வந்துட்டு 56 பேர் ஆனால் அது உயிர்காக வாங்கியிருக்கு இந்த வைரஸ். அதனால தான் இதை பற்றி இவ்வளோ தூரம் பேச வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, ஒரு நோயாளியாக மாறியிருக்காங்க அப்படின்னா எந்த வகையில் அவங்களுக்கு மொதல் பாதிப்பு தென்படும்? இந்த கொரோனா வைரஸ் சாதாரணமாக நமக்கு வந்துட்டு ஒரு சளி ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸோட சிம்டம்ஸ் என்ன இருக்குமோ அதே தான் இதுலேயும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தும்மல், இருமல், தொண்டை வலி, ஜுரம், இதுதான் வந்துட்டு சிம்டம்ஸ். இதோட அதிகபட்சமான சிம்டம் இது அதிகபட்சமாக போகும்போது மூச்சு திணறல் ஏற்படும். மூச்சு திணறல் ஏற்பட்டு நிமோனியா மாதிரி வந்து உயிரிழப்பு நடக்குது. அது உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு சரிவர கண்காணித்து அதை வந்துட்டு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாமலே வச்சுருந்தா வர்றது தானே தவிர, அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு, இம்யூனோ டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வரும். உதாரணத்துக்கு ஒரு லிவர் டிரான்ஸ்பிளண்ட்டோ கிட்னி டிரான்ஸ்பிளண்ட்டோ பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு ஏற்கனவே மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு இம்யூனிட்டியை கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது ரொம்ப எளிதாக வரக்கூடியதாக இருக்குமே தவிர, மற்றபடி நல்ல இம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இது பாதிப்பு வந்துட்டு ரொம்ப அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு வந்துடாது. எந்த வகையில் பரவும் டாக்டர் இந்த கொரோனா வைரஸ்? ட்ராப்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒரு எச்சில் தும்முறது மூலமாகவோ, சளி மூலமாகவோ, அந்த சளியை தொட்ட கையோட கை குலுக்கிறது மூலமாகவோ, இந்த மாதிரி வந்துட்டு நேரடி தொடர்பு மூலமாக தான் இது வருது. காற்றின் மூலம்னு சொல்கிறாங்க. காற்றின் மூலம்ங்கிறது ஏன் காரணம்னாக்க உங்களோட தும்மல் வந்துட்டு சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸாக காற்றுல பரவும். சரி, அதுதான் அதுதானே தவிர வந்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக அந்த லிக்விட் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளூயிட் இல்லாமல் உங்களுக்கு அது பரவாது. இப்போ நார்மல் ஃபீவர் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியை போயிட்டு நம்ம வந்து கொரோனா வைரஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணுமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம? இல்லை, இப்பொழுதுக்கு உங்களுக்கு இந்திய அளவில் ஒரு கேஸ் கூட இன்னும் கொரோனா வைரஸில் பதிவு செய்ய ஒரு சில அறிகுறிகள்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னாக்க இந்த வைரஸ் உலக அளவிலே நீங்கள் வேற எங்கேயுமே வந்துட்டு இன்னும் டிடெக்ட் பண்ணப்படலை. வூஹான் மாநிலத்தில் அதுலேயுமே சைனாலேயுமே வந்துட்டு முழு சைனாவுக்கும் உங்களுக்கு இல்லை, வூஹான்ங்கிற ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் வந்துட்டு அது அதிகபட்சமாக பரவி இருக்கு. அதில் இருந்துட்டு சைனா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு நீங்கள் இங்கேருந்து வெளியில் எங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அறிவித்திருக்காங்க. வூஹான் மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு ப்ரிகாஷனுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது, ஒரு மாஸ்க் போட்டுக்கிறதா இருக்கட்டும், கை கழுவுறதா இருக்கட்டும், நல்ல சோப்பு போட்டு கையை கழுவி எதாக இருந்தாலும் இது பண்ணுறதா இருக்கட்டும், நோய்வாய்ப்பட்டவங்களோட நேரடி தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்துட்டு அவங்களே தடை செஞ்சு வச்சுருக்காங்க. அது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா அதோட பரவுதலை கட்டுப்படுத்தி தான் வச்சுருக்காங்க. சரி, இந்த வூஹான் மாநிலத்திலேருந்து வெளியில் வர்றாங்க இல்லையா, அவங்கள அது மட்டும்தான் வந்துட்டு மற்ற நாடுகள் எல்லாருமே வந்துட்டு செக் பண்ணிட்டும் இருக்காங்க. அது மூலமாக தான் சில நாடுகளுக்கும் பரவி இருக்கே தவிர, நேரடியாக ஒரு மாநில வேற ஒரு நாட்டில் வந்துட்டு இந்த வைரஸ் உருவாயிருக்கு அப்படின்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அதனால இது வந்துட்டு ஒரு ஒரு மாநிலத்திலேருந்து வேற எங்கேயும் பரவிட்டு இருக்குங்கிறதுனால, இப்போ வூஹான் மாநிலத்திலேருந்து ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் மூலமாக பரவினாதான் உண்டே தவிர இங்கே நேரடியாக அந்த வைரஸ் இருக்கிறதுக்கான இது இல்லை. அதனால இப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிற காய்ச்சல், தலைவலி, ஜுரம் இது இந்த சீசனில் இருக்கிறது தான் அது. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் பெருசாக பயப்பட தேவையான அவசியமும் இல்லை. சீனாவிலே இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது எப்படி உருவாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வைரஸ் உருவாகிறதுங்கிறது ஒரு வைரஸ் வந்துட்டு மியூட்டேட் ஆகி புது உருவத்தை எடுக்கிறது தான் அது, ஓகேங்களா? ஆனால் இது எங்கேருந்து உருவாயிருக்கும், எங்கேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் வந்துட்டு சரியான தகவல் மருத்துவர்கள்ட்ட இல்லை. சரி, அவங்க என்ன ஒரு இது சொல்கிறாங்கன்னா, சீ ஃபுட், நம்ம வந்துட்டு கடல் வாழ் உயிரினங்களை சாப்பிட்றது மூலமாக வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொபோஷன் வைக்கிறாங்க. இன்னொன்று, அந்த வூஹான் மாநிலத்தில் வந்துட்டு பச்சை மாமிச கறிகள் சாப்பிட்றது அங்கே கொஞ்சம் இருக்குது, அது மூலமாகவும் வந்துட்டு அந்த மார்க்கெட் மூலமாகவும் பரவி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் சரிவர இதனால தான் வந்ததுன்னு ஒரு தகவலை அவங்க என்ன சொல்ல இருக்குங்கிறத மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது எவ்வளவு தூரம் முக்கியமோ அதே அளவுக்கு வந்துட்டு இது ஒரு பயப்பட தேவையில்லைங்கிற ஒரு இதையும் சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு அதோட வீரியம் இருக்கு இல்லையா, அந்த வீரியத்தை வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு உயிர்கொல்லி வைரஸுங்கிறத வந்துட்டு நீங்கள் ரொம்ப பயமுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா அதோட மார்ட்டாலிட்டி ரேட் ரொம்ப கம்மி தான். அது சரி, முன்கூட்டியே செய்தியை வந்து முன்னாடி கொடுக்கறது மக்கள் ஒரு சேஃபாக இருக்கிறதுக்கோசரம் தான் அந்த செய்தியை கொடுக்குறோம். அப்படின்னும் போது நம்ம அவாய்ட் பண்ணி நாளைக்கு அது பெருசாகிடுச்சுன்னா? இல்லை, நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை.
இதோட அவேர்னஸை சரிவர கொடுக்கணும்னு சொல்ல வர்றேன். சரி, அதாவது இப்போ நீங்கள் ஆங்கில ஊடகங்களே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்துட்டு ஒரு டாப்பிக்காக இதை எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இதை வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கே இப்படி நடந்துகிட்ருக்கு, அங்கே நடந்துகிட்ருக்கு, நேரடியாக வந்துட்டு அங்கே ஊஹான் மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தர் இவங்கள்ட்ட பேசுகிறாரு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அந்தளவுக்கு பயமுறுத்துகிற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஊடகங்களை மறந்துட்டு நீங்கள் டாக்டர்களை போய் கேட்டிங்கன்னாக்கா இது பெரிய விஷயம் இல்லைங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க. சரி, உங்களுடைய பார்வையில் இந்த வைரஸ் மேலும் தீவிரமடையும் நீங்கள் நினைக்கிறீங்களா? வைரஸ் தீவிரம் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைரஸுங்கிறது வந்துட்டு ஒரு அது உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, இறந்த நிலையில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பொருள் அது. அதை ஒரு உயிரினத்துலையும் சேர்க்க முடியாது, உயிரற்ற பொருள்லையும் சேர்க்க முடியாதுங்கிறது தான் வைரஸ். அதனால அது கொள்றது ரொம்ப கடினமானது. இன்னொன்று, அதோட பெருக்கம் இருக்கு இல்லையா, நம்ம கோ வைரல் அப்படின்னு சொல்கிறோம். காரணம் என்னன்னாக்கா, வைரஸ் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக பரவக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஒரு உடலுக்குள்ளே போச்சுன்னா அது வந்துட்டு பன்மடங்காக பெருகிறதுக்கு ஆகக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால தன்னை பெருக்கிக்கிட்டே இருக்கும், அதிகமாக பரவிக்கிட்டே இருக்கும் வைரஸ். இதை வந்துட்டு கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் வந்துட்டு எந்த ஒரு வைரல் அவுட் பிரேக்குமே, அது டெங்குவாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு இப்போ கொரோனாவாக இருக்கட்டும், சார்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பரவுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமம். சரி, அதனால தான் வந்துட்டு அது கண்டிப்பாக இதை இப்போ இருக்கிற நிலைமையை விட பரவும் அப்படிங்கிறது தான். ஆனால் இது தடுக்கக்கூடியது ரொம்ப எளிமையானது. எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவருக்கு ஒரு சளி இருக்குது, காய்ச்சல் இருக்குன்னாக்க, நீங்கள் ஜப்பானில் எல்லாம் ஒரு முறை இருக்குது. நம்ம எனக்கு இப்போ சளி பிடிச்சிருக்குன்னா முதல் விஷயமா நான் என்ன பண்ணுவேன்னாக்க, ஒரு மாஸ்க் எடுத்து நான் போட்டுப்பேன். என்னோட சளி மூலமாகவோ என்னோட தும்மல் மூலமாகவோ என்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நோய் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல நோயாளிகள் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஜப்பானை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தும்முறபடி தும்மிப்பேன், உனக்கு வர வேண்டாம்னா நீ மாஸ்க் போட்டுக்கோ. அதாவது ஒருவர்கிட்டேருந்து பரவுறத 100 பேர் வேணாலும் மாஸ்க் போட்டுங்க, நான் போட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இந்திய மக்கள்கிட்ட இருக்கு. ஒரு நார்மல் ஃபீவர்னா கூட நம்ம அதை பயன்படுத்தணும்னு சொல்றீங்களா? நார்மலா ஒரு சளி இருக்கு, ஒரு தும்மல் வருது, நம்ம வந்துட்டு ஒரு இருமல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்துட்டு மாஸ்க் நம்ம ஒன்று வாங்கி, அது ஒரு 4 ரூபா 5 ரூபா விஷயம் தான் அது. நம்ம அதை வாங்கி நம்ம மாஸ்க் அப்படி போட்டுக்கிறதுல நம்ம மூலமா பலருக்கு அந்த வியாதிகள் போறதை தடுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஒருத்தட்ட கை குலுக்க போகிறோம், ஒரு இது பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு ஒரு இருமல் தும்மல் இருக்கிறவங்களும் நம்ம வந்துட்டு கை குலுக்கிறோம் பேசுகிறோங்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கிறது ஒன்று. இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு இருமல் தும்மல் இருக்குன்னாக்க, நான் நேரடியாக கையை இப்படி பொத்தி தும்மாமல் இந்த இடத்துல தும்முறது இருக்கு இல்லையா, இது நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறது தான் திரும்ப திரும்ப. இப்படி தும்முறது மூலமாக என்ன ஆகும்னாக்க, நான் கை கொடுத்தாலுமே இது பரவாது, என்னுடைய வைரஸ் எல்லாமே இங்கே இருக்கும், அதிகபட்சம் இங்கே பரவாதுங்கிற மாதிரி. சரி, இந்த மாதிரி சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப சுலபமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி. வேற எந்தெந்த முறைகளில் இந்த மாதிரி தும்மல் இருமல் வேற சில விஷயங்கள் வேற ஒருத்தருக்கு பரவாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சா வேற அவேர்னஸ் எப்படியெல்லாம் கொடுக்கலாம் டாக்டர்? சோப்பு போட்டு கை கழுவ சொல்கிறோம் எல்லாமே சாப்பிட்றதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும். ஏன்னாக்கா நம்ம இப்போ என் கை, நான் உங்கள் கூட கை குலுக்கிறேன், என் கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ஏன் உடலுக்குள்ளே போகணும்னா என் மூக்கு மூலமாகவோ வாய் மூலமாக தான் உள்ளே போயாகும். சரி, ஸோ நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ ஒரு ஒரு சின்ன ஒரு தின்பண்டத்தை எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ கையை சோப்பு போட்டு கழுவிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலே வேற ஒருத்தர்கிட்டேருந்து என் கைக்கு வந்திருந்தாலும் அது என் உடலுக்குள்ளே போகாமல் என்னால் தடுத்துட முடியும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் வந்துட்டு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்லேருந்து உங்களை ஈஸியாகவே காப்பாற்றிக்க முடியும். கொரோனா வைரஸ் ஒருத்தருக்கு வந்துருச்சு, அந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன மாதிரி எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை அவங்க எதிர்கொள்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற பேஷண்ட்ஸ், அந்த 56 பேஷண்ட்ஸ் எப்படி அவங்க அந்த நிலைக்கு போயிருப்பாங்கன்னு நீங்கள் உணர்றீங்க? அது அதோட இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமான விஷயங்கள் சொல்லுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க, மேல் மூச்சுக்குழாய் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ். இதை தாண்டி கீழே போகும்போது கீழ் மூச்சுக்குழாயில் இருக்கிற இன்ஃபெக்ஷன், லங்ஸுக்கு டைரெக்டாக போகக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாவல் கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னாக்கா கீழ் மூச்சுக்குழாய்க்கு போகக்கூடிய இன்ஃபெக்ஷனாக இருக்குது. முதல்ல உங்களுக்கு வந்துட்டு சோர் த்ரோட்டு, பெயின், அந்த மாதிரி தொண்டை வலி இருக்கும், தொண்டையெல்லாம் காஞ்சு போன மாதிரி ஒரு ஒரு வறட்சியான வலி கொடுத்துட்டே இருக்கும். ரெண்டாவது ஜுரம் இருக்கும், இருமல் தும்மல் இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி சமயத்திலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மருத்துவரை பார்த்து அதுக்குண்டான சிகிச்சைகள் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப எளிமையானது. அதுவே வந்துட்டு உங்களுக்கு 2ம் கட்டத்துக்கு போயிடுச்சு, உங்களுக்கு நுரையீரல் வந்துட்டு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா, நுரையீரல்னு நீர் கோர்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நிமோனியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு நுரையீரலில் நீர் கோர்க்க ஆரம்பிச்சிச்சுனா தான் உங்களால் வந்துட்டு மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பிக்கும். அதன் பிறகு அதை கட்டுப்படுத்துறது கஷ்டம், சிரமம். அதுதான் வந்துட்டு நமக்கு பிரச்சனையாக இருக்குது இப்பொழுதுக்கு. அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இயர்லி டயக்னோசிஸ் ஆல்வேஸ் பெட்டர்மாங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு.
எவ்வளோ சீக்கிரமாக அந்த வியாதியை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அளவு இது எளிதாக நம்மளால் சிகிச்சை அளிக்க முடியும். நம்ம ஊரில் பயப்படுற மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க டாக்டர்? இது ஒரு பயப்படக்கூடிய விஷயமா இல்லை இந்த கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? ஏன் அப்படின்னாக்கா இன்னும் நீங்கள் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ வரைக்கும் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக அறிவிக்கலை, உலக அளவுக்கு உண்டான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக அறிவிக்கலை. சைனா வந்துட்டு டபிள்யூஹெச்ஓ கேட்டபொழுதும் டபிள்யூஹெச்ஓ வந்துட்டு சொல்லிடுச்சு இது அவ்வளோ தூரத்துக்கு ஒன்றும் பயப்படக்கூடிய விஷயம் இல்லை, உலக அளவு வந்துட்டு இது எமர்ஜென்சி சுச்சுவேஷனை அறிவிக்க தேவையில்லைங்கிறத டபிள்யூஹெச்ஓ சொல்லிடுச்சு. சைனாவை இதில் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, அவங்களுக்கு சுற்றுலாத்துறையிலேருந்து பல மடங்கு இதில் வந்துட்டு நஷ்டம் ஏற்படும் தெரிஞ்சும் அவங்க வந்துட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வைரஸ் வந்துட்டு நாங்கள் அவுட் பிரேக் ஆகிருக்கு, அது எல்லாருக்கும் வந்துருக்கு. இந்த பிரச்சனை வந்துட்டு சார்ஸில் இருந்துச்சு. சார்ஸ் வந்தப்போ வந்துட்டு அவங்க வெளியில் மீடியாக்களுக்கு நிறைய சொல்லாமல் டாக்டர்ஸ் மத்தியில் அது பரவிட்டு இருந்தாலுமே மீடியாக்களுக்கு வெளியில் அவங்க வந்துட்டு அதிகபட்சமாக காமிக்கலை ஒரு ஒரு உயிர்கொல்லி வைரஸ் வந்துட்டு பரவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. அது வந்துட்டு என்ன ஆச்சுனாக்கா, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கம்மியாக இருந்ததுனால உங்களுக்கு வந்துட்டு அது பரவுறது அதிகமாக இருந்துச்சு. இப்போ அவங்க வெளிப்படையாக சொல்கிறது மூலமாக வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு விழிப்புணர்வு நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு, அதனால் மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதும் அதிகமாக இருக்குது. அதனால் இது பயப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, அந்த வூஹான் மாநிலத்திலேருந்து மட்டும்தான் இது வெளியில் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ வூஹான்லேருந்து வரக்கூடிய எல்லாரையுமே வந்துட்டு மெடிக்கல் ஸ்கிரீனிங் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க. அது மூலமாக இது வந்துட்டு பரவுறதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம வந்துட்டு ரொம்ப ரொம்பவே கம்மி பண்ணிட்டு தான் வர்றோம். இந்த கொரோனா வைரஸை பற்றி, அதுவும் நாவல் கொரோனா வைரஸை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக பயப்பட தேவையில்லைங்கிறது தான் என்னோட கருத்து. மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை தான் நம்ம கொடுத்துருக்கோம், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். மிக்க நன்றி டாக்டர் கார்த்திகேயன். நன்றி.